சுகாய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். வலிமை ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துட்டீங்களா? ஆ, எல்லாருமே பார்த்தாச்சா? நீ தான்ப்பா, நீ பார்த்துட்டியா? இருடாமா, இரு இரு. நீ பார்த்துட்டியா? உன்னைத்தான் நீ பார்த்துட்டியா இல்லையா? நான் பார்த்துட்டேன். என்ன என்னன்னு சொல்லு. ரைட்டு, கொஞ்சம் கீழே இரு, வாரேன். ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ காய்ஸ், ஓகே, ரைட். வலிமை ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காம இருக்கிறவங்க போய் பார்த்துருங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க வந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 3:01, கரெக்டாக? ஆமாம், கரெக்ட். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அதோடய டூரேஷன் 3 மணி நேரம். கண்டிப்பாக அந்த படம் வந்து இருக்க போகுது அப்படின்றது ஷுர் ஷாட்டாக தெரிஞ்சு போச்சு. 3 மணி நேரத்துக்கு கம்மியாக வந்து ஒரு 2:55, 2:45, 2:50 அந்த ஒரு டியூரேஷனில் தான் இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரெய்லர் அப்படின்ற ஒரு விஷயம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5, 2 நிமிஷம் இந்த ஒரு டைமிங்லேயே முடிச்சுருவாங்க. அப்படி முடிக்கக்கூடிய ட்ரெய்லர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த ட்ரெய்லர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்ஸிலே வந்து இருக்கும். 2.5 மணி நேரம்தான் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்படி இருக்கல, 3 நிமிஷம் வந்திருக்கும் போது RRR அப்படின்ற ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷுர் ஷாட்டாக 3 மணி நேரம் இருக்கும் அப்படின்ற. ராஜமௌலி படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 3 மணி நேரம் இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கல இந்த படம் பார்த்தீங்கன்னா வலிமை ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 நிமிஷத்தை தாண்டி போகிறனால கண்டிப்பாக 3 மினிட்ஸ் இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தாறுமாறு, கிளாஷ், மாஸ். நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், மாஸ்டர் பீஸாக வந்து இருக்கும். இந்தியன் சினிமாவுக்கு ஒரு புதுவித அட்டம்ப்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது கன்ஃபார்மாக இந்த ஒரு ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னா சொல்லணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெய்லரில் அந்தர் மாசாக சூப்பரான கட்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேறு லெவல், சான்ஸே கிடையாது. நான் நினச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ சார் 2 வார்த்தை 2 டைலாக் தான் பேசணும். அந்த டைலாக் பவர்ஃபுல்லாக இருக்கணும், அது எல்லாருக்கும் பொது ஜனத்தை அப்படியே அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அந்த ஒரு டைலாக் இந்த ஒரு படத்தில் வந்து இந்த ஒரு ட்ரெய்லரில் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற ஒரு மனுஷனோட சமநிலை அப்படின்ற ஒரு விஷயம் தவறுச்சு அப்படின்னா அதோட கோபம் ஆக்ரோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வெளிப்படுற விதமே வேறு. அது நார்மலாக இருக்க எல்லாருக்கும் சரி, அந்த ஒரு டைலாக் அப்படின்றது பொருந்தும். அந்த ஒரு டைலாக் நம்ம சார் வந்து பேசுவாப்பில், மாஸ்டர் பீஸ், கிளாஸ், மாஸ் அப்படின்னா சொல்லணும். அண்டு அஜிசார் இன்னொரு டைலாக் வந்து பேசுவாப்பில், டைலாக்காக சொல்ல முடியாது, நார்மலாக பேசக்கூடிய ஒரு விஷயம், யாரையும் கொள்கிற உரிமை நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். என்கவுண்டர் வந்து போடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸார் வந்து சொல்லுவார். அதுக்கு பார்த்தீங்கன்னா அஜிசார் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாப்பில், இதை டக்குன்னு யோசிக்கல, நமக்கு சாத்தான்குளம் விஷயம், இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த விஷயம், மணிகண்டன் அந்த ஒரு விஷயம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக இதனால் வந்து வேறு லெவல், கிளாஸ், மாஸ் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நம்ம ஹெச்னோத் அவரோட சைடில் வந்து யோசித்து வைக்கப்பட்ட விஷயமாக இந்த ஒரு ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. அண்டு அதர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜி சாரும் கார்த்திகா சாரும் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற அந்த ஒரு சீக்வன்ஸ், பைக்கில் தான் ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். காமிச்ச விதம், அந்த ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸை என்ன சொல்கிறது, அந்த கொஞ்சம் பிசுரடித்தாலும் அவ்வளோதாண்டா அப்படின்னு நினைக்கிறக்கூடிய ஒரு விஷயத்த எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட அப்படி இப்படி அப்படின்னு சுதப்பாமல் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு ட்ரெய்லர் கட்சியில் வந்து காட்டினாங்க. நம்ம அஜி சாரும் கார்த்திகா சாரும் மீட் பண்ணும்போது ஒரு வேறு லெவலில் எனர்ஜிட்டிக்கான ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்குது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதை வந்து அப் பண்ணி விடுது அப்படின்னு தான் சொல்லணும். கார்த்திகேயா சாருக்கு தான் இந்த ஒரு ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் அதிகமான டைலாக்ஸ். நான் கண்டிப்பாக நினச்சேன் இந்த விஷயம் இருக்கணும், அதனால தான் அப்போ தான் இந்த ஒரு வில்லனிசம், அஜி சாருக்கான வில்லன் அப்படின்ற ஒரு தகுதி இவருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா தெலுங்கு சைட்லேருந்து வந்திருக்காப்புல அப்படிங்கும்போது ஒன்றுமே பேசாமல் சப்பையாக வந்து விட்டாங்க அவங்கனே, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த டைம் அந்ததுக்கெல்லாம் வேலையே கிடையாது, நான் அவரை விட ஒரு டைம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு ட்ரெய்லர்லேயே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாப்புல வேறு லெவல். உண்மையிலே அவரோட அந்த பணம் சம்பாதிக்கிறது, அவர் பேசக்கூடிய அந்த டைலாக் டெலிவரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அல்ட்ரா லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். பணம் சம்பாதிக்கிறது யார் எப்படி, நீ எப்படி சம்பாரிச்சு, எது சம்பாரிச்சுன்னா கேட்கப்படுறதில்ல, சம்பாதிக்கணும் அதுதான் மெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காட்டியிருந்தாங்க. உண்மையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு, முக்கியமாக ஸ்டண்ட்டு கோரியோகிராஃபிங். வாய்ப்பே இல்லை மக்களே, உண்மையிலே ஹேட்ஸ்அப் வந்து சொல்லி ஆகணும் பைக் ஸ்டண்ட்ஸ் பண்ண மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும், அண்டு திலீப் சுப்ராயன் மாஸ்டர், அண்டு கேமரா ஒர்க் நிரவ் ஷா. காட்டப்பட்ட பிளேசஸ் ஒவ்வொரு விஷுவல்ஸும் பார்த்தீங்கன்னா
சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்டு அஜிசாரோட அந்த ஒன்று சென்டிமெண்ட் சீன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த ஒரு ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. அந்த அம்மா சென்டிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த ஒரு சென்டிமெண்ட் சீன் இந்த ஒரு படத்தில் பெரிய ஒரு ஒரு சம்திங் ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இது வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் சைடும் சரி அதர் ஆடியன்ஸ் சைடும் சரி ஒரு டச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சூப்பராக வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து அமைப்பாக வந்து இருந்துச்சு. அண்ட் அஜிசாரோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இது பண்ணியிருந்தாங்க. அந்த ரெயின் ஃபைட்டுக்காக வெயிட்டிங், அந்த கேஜ் ஃபைட்டுக்காக வெயிட்டிங், அதுக்கப்புறம் அஜிசார் அந்த வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக வந்து நம்ம ஹச்சுவினோ சார் வந்து ஹேண்டில் பண்ணி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஹச்சுவினோ நம்ம கார்த்திகா சாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. அதான் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காட்டியிருந்தாங்க. இதில் ரெண்டு இடத்துலையும் ஒரு ஆளை ஏற்றியும் ஒரு ஆளை இறக்கியும் சொல்கிற மாதிரி இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை. ரெண்டு பேருமே சரிசமமான ஸ்க்ரீன் பேஸ், ரெண்டு பேருக்குமே சரிசமமான அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்ற ஒரு விஷயம், ரெண்டு பேத்துக்குமே அந்த பைக் ரேசிங் அப்படின்ற ஒரு விஷயம் சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. ரொம்ப இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்ல மைண்ட் ப்ளோவிங் வேறு லெவல். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அந்த மதுரை சிட்டியை காமிக்கும் போது ஒரு டேங்கட்டு டாக்கட்டு டாக்கட்டு டென்டன் டேங்கட்டு அப்படின்னு ஒரு பிஜிஎம் வரும், அந்த ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆகி போகக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் அஜிசார் அந்த பைக் ஸ்டாண்டிங் எல்லாமே வேறு லெவல். எல்லாமே எதாவது நெகட்டிவாக எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு வந்து அப்படி எதுவுமே ஃபீல் ஆகலை. அஜிசார் ஃபேன் அப்படின்றத தாண்டி ஒரு நார்மல் சினிமா பையனாக நான் அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஒரு ட்ரெய்லர் வந்து இருந்துச்சே தவிர்த்து யாருக்கும் பிடிக்காமல் போகிற மாதிரி இந்த ஒரு ட்ரெய்லர் இல்லை. எல்லா சினிமா ஆர்டிஸ்ட்டும் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லரை வந்து பார்த்த பிறகு அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா வாவ் வேறு லெவல், கோலிவுட் சினிமாவில் இப்படி ஒரு ட்ரெய்லரு இப்படி ஒரு படம் வரப்போகுதா என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து மிச்சப்படி எந்த ரியாக்ஷனும் அவங்க சைட்லேருந்து கொடுக்க முடியாது. அப் 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 வேறு லெவல். அதே ஒரே விஷயம், நான் கண்டிப்பாக இதோட ஹிடன் டீட்டெயில்ஸ் அண்டு கதை சார்ந்த கதை களத்தை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இது மதுரை சரௌண்டிங்கில் நடந்து சென்னை மதுரையில் இருக்க நம்ம அஜித்குமார் சார் வந்து அதுக்கப்புறம் சென்னைக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய ஒரு ராபரியை தான் இந்த ஒரு படத்தில் வந்து கண்டுபிடிக்க போகிறாப்புல. அது எப்படி ஏது என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்புறம் இன்னொரு வீடியோ வரும், அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ட்ரெய்லரை பற்றின விஷயங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணலாம். நம்ம ரெண்டு யூடியூப் சேனலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அங்கேயும் போய் கமெண்ட் பண்ணலாம் மக்களே. இப்போ நான் கிளம்புறேன், டாடா அண்ட் பாய் பாய்.